உலகம் கொடுக்க போகும் செம சான்ஸ். விரைவில் 65,000 முதல் 68,000 தொடலாம். இப்பொழுது வாங்கி வைக்கலாமா? தங்கம் விலை விண்ணை தொடும் அளவுக்கு சென்றாலும் இன்றளவிலும் நகைக்கடைகளில் தங்கம் வாங்க கூட்டம் அலைமோதி கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு புறம் இது மிக சிறந்த ஆபரணமாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் சர்வதேச அளவில் மிக சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது. அந்த கலாச்சாரம் தற்பொழுது இந்தியாவிலும் பரவ ஆரம்பித்துள்ளது எனலாம். ஏனெனில் ஆபரண தங்கமாக வாங்கி வைக்கும்போது அதற்கு செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி என பல வகையிலும் நாம் அதிக தொகையினை கொடுக்க வேண்டியிருக்கும். பின் அதனை விற்கும் பொழுதும் அதன் விலையினை குறைத்துதான் நம்மிடம் வாங்கிக் கொள்வார்கள். இதற்கிடையில் தான் பேப்பர் தங்கம் என அறிமுகப்படுத்தப்பட்டது. தங்க முதலீடுகள் மிக பரவலாக முதலீடு செய்யப்பட்டு வருகின்றது. இதில் அரசின் கோல்டு ETF கமோடிட்டி சந்தையில் தங்கத்தின் முதலீடு, தங்கம் சார்ந்த ஃபண்டுகள் என பல வகையிலும் முதலீடு செய்யப்படுகின்றன. அதில் கமோடிட்டி சந்தையில் தங்கம் முதலீடு செய்யப்படுவது மிக விருப்பமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்பாடு வாங்கி விற்கும் லாபம் பார்க்க முடியும். ஆனால் தங்கத்தினை பொறுத்தவரையில் நீண்ட கால நோக்கில் ஏற்றத்தில்தான் இருக்கும் என்று நிபுணர்கள் கூறி வரும் நிலையில் தங்கம் விலையானது எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் வாங்கலாம். அது நீண்ட கால முதலீட்டில் நல்ல பலனை கொடுக்கும் என்று நிபுணர்கள் கூறி வருகின்றனர். தங்கம் விலையானது கடந்த 2 ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது. கடந்த 2011 19% ஏற்றத்துடனும் இதே நடப்பாண்டில் 40% ஏற்றத்துடனும் காணப்படுகிறது. இது அமெரிக்கா டாலர் பலவீனம், பொருளாதார வீழ்ச்சி உள்ளிட்ட பல காரணங்களுக்காக தங்கம் விலையானது தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது. மேலும் தங்கம் பணவீக்கத்திற்கும் எதிராக ஒரு சிறந்த ஆப்ஷனாகவும் பார்க்கப்படுகின்றன. அதோடு நிலவி வரும் நெருக்கடியான நிலைக்கு மத்தியில் பல காரணிகள் தங்கத்திற்கு சாதகமாகவே அமைந்துள்ளது. முக்கியமாக கொரோனா வைரஸ் பரவல், சரிந்து வரும் பொருளாதாரம் என பல காரணங்களால் தொடர்ந்து தங்கம் விலையானது ஏற்றம் கண்டு வருகிறது. அமெரிக்கா சீனா பதற்றம், வட்டி விகிதம் குறைவாக இருந்தல், பத்திர சந்தை வீழ்ச்சி மற்றும் பங்குச்சந்தை உள்ளிட்ட பல முதலீட்டு ஆப்ஷன்களும் வீழ்ச்சியில் இருக்கும் நிலையில் இவை அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமாக எதிராகவும் பாதுகாப்பு புகலிடமாகவும் விளங்குவது தங்கம்தான். இதனால் நிபுணர்கள் தொடர்ந்து தங்கம் விலையானது அதிகரிக்கும் என்று கூறி வருகின்றனர். இந்த நிலையில் மோதிலால் ஆஸ்வால் நிறுவனம் தங்கம் விலையானது அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளது. இது நடுத்தர காலத்தில் காமெக்ஸ் சந்தையில் அவுன்ஸுக்கு 1840 முதல் 1850 டாலர்கள் வரை செல்லலாம். இதே இந்திய கமோடிட்டி வர்த்தகத்தில் 49,000 ரூபாய் வரையில் செல்லலாம். எனினும் தங்கம் நீண்ட கால நோக்கத்தில் அதிகரிக்கும். தங்கத்தின் அடுத்த டார்கெட் 2021 அவுன்ஸுக்கு 2450 டாலர்கள் வரையிலும் செல்லலாம் என யூகிக்கப்பட்டுள்ளது. இதே இந்திய மதிப்பில் 65,000 முதல் 68,000 ரூபாய் வரை செல்லலாம் என்றும் கணித்துள்ளது. தங்கம் விலையானது அதிகரிக்கும் பட்சத்தில் கோல்டு ETF அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கோல்டு ETF நீண்ட கால நோக்கத்தில் நல்ல முதலீடாக பார்க்கப்படுகிறது. இந்த நிதி மூலதனங்கள் பட்டியலிடப்பட்டு தேசிய பங்குச்சந்தையிலும் மும்பை பங்குச்சந்தையிலும் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. தங்கத்தின் தேவை அதிகரிக்கும் பொழுது விலையும் அதிகரிக்கும். ஆக பாதுகாப்பான தங்க முதலீடுகளுக்கு கோல்டு ETF சிறந்த ஆப்ஷன் ஆகும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தங்கத்தின் விலை ஏற்றத்தோடு தான் இருக்கும். எப்பெல்லாம் கம்மியாகுதோ அப்பெல்லாம்